ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 8400 வீடுகளுக்கு பட்டா குடிநீர் இணைப்பு இல்லாத வீடே இல்லை. திராவிட மாடலின் ஆச்சரியத்தை பற்றி தான் இப்பதில் காணவுள்ளோம். கடந்த 30 ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் தவித்த மக்களுக்கு 2 ஆண்டு ஆட்சியில் பட்டா விளங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வேலூர் மாவட்டத்தில் மற்றும் இந்த 2 ஆண்டுகளில் 8400 வீடுகளுக்கு பட்டா வழங்கியிருக்கிறோம். அதே போல குடிநீர் இணைப்புகள் இல்லாத வீடுகளே எங்கள் மாவட்டத்தில் இல்லை என்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் குமரவேல் பாண்டியன். இத்தனை காலமாக இந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறோம் என்றும் திடீரென்று யாராவது அதிகாரிகள் வந்து கூரையெல்லாம் பிச்சு போய்விட்டு எங்களை உடனே காலி பண்ணுங்கள் என்று சொன்னால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நிலைமையில் தான் இதுவரை இருந்தோம். இன்று பட்டா கிடைத்துவிட்டது, ஏதோ கோடி ரூபாய்க்கு சொத்து கிடைத்தது போல ஒரு உணர்வு என்று கூறுகின்றனர். இந்த இடம் 3 செண்டு தான். எங்களை பொறுத்தவரை இந்த இடம் 10 ஏக்கருக்கு சமம். ஆகவே மனசுக்கு நிம்மதியாக இருக்கிறது என்று கையெடுத்து கும்பிடுகிறார் ஏரிக்குத்திவாசி லதா. ஏரிக்குத்தி கிராம நிர்வாக அலுவலர் அருண்குமார் கூறுகையில், பட்டா இல்லாததால் இந்த 30 ஆண்டுகளாக மின்சார வசதி கூட இல்லாமல் இந்த பகுதியில் உள்ள 50 குடும்பங்களும் வாழ்ந்து வந்தன. ஆண்கள் பெரும்பாலும் பீடி தொழில் செய்கிறார்கள், பெண்கள் ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு செய்கிறார்கள். எல்லோரும் ஏழை கூலி மக்கள் தான் என்று கூறுகிறார். பட்டா இல்லாதவர்களில் 2 பிரிவுகள் உள்ளன. ஒரு பிரிவினருக்கு வீடும் இருக்காது, நிலமும் இருக்காது. 2வது பிரிவினருக்கு வீடும் மனையும் இருக்கும், ஆனால் பட்டா இருக்காது. வீடு கட்டி பட்டா இல்லாமல் உள்ளவர்களுக்கு இப்போது பட்டா உடனடியாக வழங்கியிருக்கிறோம். இங்கே கிட்டத்தட்ட 120 மனைகள் உள்ளன. அதில் வீடு கட்டி இருப்பவர்கள் 50 பேர் தான். அவர்கள் அனைவரும் பட்டா வழங்கிவிட்டோம். இங்குள்ள மனை பிரிவுகளில் நத்தமாக மாற்றிவிட்டோம். ஆகவே அவர்களுக்கும் விரைவில் பட்டா பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறினார். மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் குமரவேல் பாண்டியன் கூறுகையில், இந்த 2 ஆண்டு ஆட்சியில் கிட்டத்தட்ட 8400 பேருக்கு மாவட்டம் முழுவதும் பட்டா வழங்கியிருக்கிறோம். அதே போன்று இந்த மாவட்டத்தில் குடிநீர் இணைப்புகள் அனைத்தும் வீடுகளுக்கு வழங்கப்பட்டுவிட்டன. இணைப்பு இல்லாத வீடுகளை மாவட்டத்தில் இல்லை என்று தைரியமாக சொல்வோம் என்று கூறியுள்ளார். இந்த திராவிட மாடல் ஆட்சி நன்றாகத்தான் உள்ளது என்று மக்களும் விரும்புகின்றனர். தொடர்ந்து நன்மை செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.